அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடர் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 140. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதுரை தியாகராசர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் சி சரவண ஜோதி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 10 ஆண்டு பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். தன்னுடைய இளநிலை தமிழ் பட்டப்படிப்பினை தியாகராசர் கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். தியாகராசர் கல்லூரியினுடைய பணிக்கட்டுகள் கூட தமிழ் பேசும் என்பார்கள். தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரி என்று கூட அந்த கல்லூரிக்கு ஒரு அடைமொழி இருக்கிறது. அந்த தமிழை பயிற்றுவிக்கின்ற, அதுவும் அமுதம் போல குறிப்பாக சைவ இலக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவராக இருந்து இன்று அதே கல்லூரியிலே பேராசிரியராக உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. தன்னுடைய முதுநிலை, இளநிலை ஆய்வாளர் பட்டப்படிப்பு, முனைவர் பட்டப்படிப்பு ஆகியவற்றை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே நிறைவு செய்திருக்கின்றார். புகழ்பெற்ற தமிழ் உலகம் நன்கு அறிந்த பேராசிரியர் திருமலை ஐயா அவர்களின் கீழாக அவர் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை செய்திருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. திருமலை ஐயா எப்பொழுதுமே நவீன இலக்கியங்கள் சார்ந்து இயங்கினால் கூட அதனை பிற துறைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அறிவும் ஆற்றலும் மிகுந்த ஒரு பெருமகனார். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து பணி நிறைவு செய்தவர். அந்த அடிப்படையிலே தன்னுடைய ஆய்வு மாணவராக இருக்கக்கூடிய முனைவர் சி சரவண ஜோதி அவர்களையும் அவர் வழிபடுத்தி ஆய்விலே நெறிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அன்னார் அவர்களுக்கும் சங்க இலக்கியம் காப்பிய இலக்கியத்தில் ஈடுபாடு இருந்தால் கூட பிற துறை சார்ந்த மனிதவள மேம்பாடு குறித்த ஆய்விலே தன்னுடைய ஆய்வு அனுபவங்களை தன்னுடைய சிந்தனையை செலவிட்டு இருக்கிறார் என்பது இங்கே குறிக்கத்தக்கதாக இருக்கிறது. அவருடைய நூல்கள் எப்பொழுதுமே தமிழ் பேராசிரியர்கள் தாங்கள் இயங்கக்கூடிய அந்த தமிழ் களத்திலே நூல்களை வெளியிடுவது என்பதும் அதனை சார்ந்த சிந்தனைகளை தருவது என்பதும் ஒரு இயல்பான பணியாக இருக்கிறது. திரு பேராசிரியர் அவர்களும் தமிழ் இலக்கியங்களில் மனித வள மேம்பாடு, இலக்கியமும் நவீன வாசிப்பும், விமர்சன பதிவுகள் ஆகிய 3 நூலினை எழுதியிருக்கின்றார்கள். முனைவர் சரவணஜோதி அவர்களை ஒரு 10-15 ஆண்டுகளாக எங்களுக்கு தெரிந்தால் கூட சமீபத்திலே கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற புத்தொழி பயிற்சியிலே முனைவர் சு வினோத் அவர்கள் பேராசிரியர் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். அவர் நாள்தோறும் புது புது விதமான தமிழ் நூல்களை வாசிக்கிறார் அம்மா. எனவே அவர்களை கண்டிப்பாக நாம் நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அழைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நூல் தேர்வும் வாசிப்பும் என்பது வித்தியாசமாக இருக்கிறது என்று அந்த புத்தொழி பயிற்சி நிறைவு பெற்று வந்ததும் துறையிலே பேசிக் கொண்டிருந்தார். நான் கூட நினைத்தேன், ஐயோ 10 வருடம் 15 வருடமாக தெரிந்த ஒரு பேராசிரியரை நாம் இவ்வளவு நாளாக பயன்படுத்தவில்லையே என்று கூட நான் நினைத்து கொண்டேன். அவர் தேர்ந்திருக்கின்ற அந்த நூல் கூட இலக்கியங்களிலே விளிம்பு நிலையினர். நல்ல நூலாசிரியர் நாம் முருகேச பாண்டியன் அவர்கள். வரலாறு, பண்பாடு, அறிவியல் கலந்து எழுதக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர். நான் அவரை பார்த்ததில்லை, ஆனாலும் அவர் நூல்களை வாசித்திருக்கின்றோம். எனவே இன்று ஒரு நல்ல ஒரு நூலினை தேர்ந்து வருகின்றிருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்கள் தேசிய பன்னாட்டு அளவிலான ஆய்வரங்குகளில் தன்னுடைய கட்டுரையினை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். நாகரிக கட்டுமானம் ஆக்கமும் சிதைவும் என்கின்ற அவருடைய ஆய்வு கட்டுரை நூலுக்கு சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான விருது கிடைத்திருக்கிறது. இது அவருடைய ஆய்வு படிக்கும் ஆய்வு சிந்தனைக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக கூட நாம் கொள்ளலாம். அவருடைய கல்லூரியிலே அவர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராகவும் பணியாற்றி வருகின்றார். ஒருபுறம் வாசிப்பு, தொடர் வாசிப்பு பணி, இலக்கிய பணி, மறுபுறம் சமூக பணி, ஆய்வு பணி என்று தன்னுடைய பல்வேறு சிந்தனை களங்களின் மூலமாக அவர் இயங்கி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தகு சான்றோர் அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். நன்றி ஐயா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். மதுரை தியாகராசர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி சரவணஜோதி அவர்களை நாம் முருகேச பாண்டியன் அவர்களினுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது 140வது நிகழ்வாக நூல் வாசிப்பு மற்றும் அது பன்முக நாடுகளோடு இணைந்து நடத்துகிற ஒரு பெரும் ஆற்றல். உண்மையிலே பின்தங்கிய கிராம மாணவர்களுக்காக இயங்குகிற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி தன்னுடைய இலக்கை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது பெருமையா இருக்கு. ஏன்னா கிராமப்புற மாணவர்களை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கான ஒரு மாணவர்களோடு இணைக்கிற ஒரு பெரும் முயற்சி
இந்த நூல் வாசிப்பு முற்றினாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய பிணைப்பு இருப்பதாக உணர முடிகிறது. ஏன்னா பண்பாட்டு கலாச்சாரம் எல்லா ரீதியிலையும் இதுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படும். இதை முன்னெடுத்து செல்கிற அந்த கல்லூரி நிறுவனர் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க அனுமதி கொடுக்காம இதை செய்யவே முடியாது, அதனால அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா சிரமத்தோடு, அதுவும் பெண்கள் தான் வீட்டுக்கு போனவுடனே பல வேலைகள் இருக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதையும் மீறி வீட்டுக்கு போய் 7 மணிக்கு மேல கல்லூரி பணியை தொடர்ந்து நிகழ்த்த ஒரு இளநிலை துறைத்தலைவர் அருள்மொழி அம்மா அவர்கள், அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எங்களுடைய நண்பர் அல்லது சீனியர்ல சொல்லணும், அவர் முதுகலை படிக்கும் போதே முரங்கல் சப்தன் ஒரு நூல் வெளியிட்டார். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க சந்திக்கிற போது வினோத் சார்ட்ட நீங்க ஒரு கவிதைத்தொகு நூல் வெளியிட்டீங்கன்னு அதான் ஞாபகப்படுத்தி கேட்டேன். ரொம்ப பேசி கொண்டதெல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் அப்படின்னு தான் பேசுறோம். அந்த நூல் அவ்வளவு யாபமா இருந்துச்சுன்னா அந்த நூல் அறிவு கூட்டம் அவ்வளவு சிறப்பா நடத்தினார். அவர்கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, சிறப்பு இருக்கு. அதனால இதை ஒருங்கிணைப்பு செய்கிறாரு. அவரோட இணையாக தமிழர்கள் சார் அவர்களும் செய்யறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டுகளும். அதுக்கப்புறமையா ஒரு குணசீலன் சார், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பெரும் ஆய்வாளர்கள், அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தும் பாராட்டும். இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வெறும் வார்த்தைக்காக சொல்ற விஷயம் இல்லை. ஏன்னா பன்முகத்தன்மையோடு இங்க நம்ம கூடியிருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம நூலை கொடுக்கணும்னா தமிழ் சூழல்ல ஒரு நூல் இடம் இருக்கு, அதை மலேசிய சூழல்ல அது இலங்கைய அல்லது சிங்கப்பூர் இந்த சூழல்கள்ல இந்த நூலோட போக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது அந்த இடத்துல ஒரு விதமான மாற்றத்தை நிகழ்த்த போதும், அது நடக்கும். ஏன்னா புது கவிதைகளை பத்தி நிறைய கூட்டங்கள் போடும்போது திருவனந்தபுரம் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய கவிதைகளுடைய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணம் நாகர்கோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கவிஞருடைய கூட்டங்கள் தான் அது மாற்றுச்சு அப்படின்னு ஒரு கருத்தியல் உண்டு. அது மாதிரி இப்படி பேசுகிற போது வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய இலக்கியத்துடைய தாக்கம் இங்க வரலாம், அல்லது இங்க இருக்கிற இலக்கியத்தினுடைய அந்த வீச்சு அங்க போகலாம். ஏதோ ஒரு நிகழ்வு கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தும். அது பண்பாட்டு ரீதியிலும் இருக்கும், அறிவு ரீதியிலையும் அது நிகழ்த்தப்படும். அந்த வகையில இது ஒரு நல்ல முன்னெடுப்பு நினைச்சுட்டு அந்த நூல் அறிமுகத்துக்குள்ள சொல்றேன். இந்த நூல் வந்து பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையில அப்படிங்கிறது அந்த நூலோட தலைப்பு. இந்த நூல் சரியாக 2022 முதல் பதிப்பா வெளியே வந்தது. இந்த நூல் வந்து மொத்தம் 100 பக்கங்கள் தான் எடுத்தா ஒரு வாசிப்புல வாசிச்சு முடிச்சிடலாம், அவ்வளவு சிரமம் எல்லாம் கிடையாது. இந்த நூல் ஆசிரியர் யாருன்னா நான் முருகேச பாண்டியன். அவர் அடிப்படையில அவர் எழுத்தாளர் அல்லது நூலகர், அவருடைய அலுவலக பணிங்கிறது அரசு பணி, அது வந்து நூலகராக ஒரு நூலகராக இருந்து கொண்டு தன்னுடைய வாசிப்புகளை அல்லது தன்னுடைய எழுத்துக்களை தமிழ் இலக்கியத்தின் பக்கமாக அவர் திருப்பியிருக்கிறாரு. அந்த வகையில் அவர் நிறைய விமர்சனங்களை தொடர்ந்து நிகழ்த்திட்டு வர்றாரு. அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் தான் பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர் அப்படிங்கிற இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வடிவமைப்பினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு 8 கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார். தொகுத்திருக்கிறதா அவர் எழுதுனதா பல்வேறு இதழ்களில் எழுதுனத 8 கட்டுரைகளாக அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. ஆனால் 8 கட்டுரைகளுக்குமான ஒரு தொடர்ச்சி, தமிழ் இலக்கிய சூழல்ல ஒரு தொடர்ச்சியை நம்ம காண முடிகிறது. ஏன்னா ஒரு கட்டுரை வேற எங்கேயோ, இன்னொரு கட்டுரை இன்னொரு பக்கம் அப்படின்னு இல்லாம தொடர்ச்சியா அந்த இலக்கியத்துக்குள்ளாக ஒவ்வொரு காலங்களா இந்த இரும்பு நிலை மக்கள்கள் எப்படி இருந்திருக்காங்கிறத ரொம்ப தெளிவா வரையறுக்கிறார். 8 கட்டுரைகள், கட்டுரை தலைப்பை மட்டும்தான் சொல்ல போறேன், நான் அப்படியே திருப்பி சொல்றது. எனக்கு கட்டுரை தலைப்பை உள்வாங்கிட்டு இந்த நூல் எப்படி நம்ம புரிந்து கொள்ள போறோம், அல்லது இந்த நூல் நான் வாசிக்கிற போது வேற யாராக்கெல்லாம் என் கூட வந்தா உள்ள இந்த நூல் வாசிக்கிறப்பெல்லாம் யாராக்கெல்லாம் ஒரு நூல் என்பது வாசிக்கிற போது அந்த நூல் மட்டும் கடலை இருக்குது, இந்த நூல் தொடர்பா பிற நூல்கள்லாம் உள்ள நம்மளோட தொடர்ந்து பயணம் செய்யணும். அப்படியே இடத்தை தருமானால் இந்த நூல் அது தந்துச்சு. பொதுவா பழந்தமிழ் இலக்கியத்தில் விதிகளும் விளக்குகளும், இது அந்த சொல்லாடவே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு நெருடல் வச்சிருக்கும். அந்த பழந்தமிழ் இலக்கியத்துக்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கு, அப்புறம் அதுல இருந்து எப்படி விலகி கொள்கிறார்கள்,
அது இயல்பா நம்ம தொல்காப்பியமோ அது இலக்கண நூல்களோ பார்த்தீங்கன்னா புறநடைன்னு ஒன்று இருக்கும், ஒரு விதி சொல்லியிருக்கோம், அந்த விதிக்கு அது மாற்று விதி ஒன்று இருக்கும், இப்படியும் செய்யலாம் அப்படின்னு. ஆனா இந்த விளக்குகளுக்கு புறநடைக்கான ஒட்டுமொத்தமாக சொசைட்டியை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டுகிற ஒரு விஷயமாக அந்த கட்டுரத்துல பேசப்படுது. இரண்டாவது கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒடுக்கப்பட்டவர். ஒடுக்கப்பட்டவர்கள் இங்கே ஜாதி மட்டும் இல்லை, பண்பாடு, அதுக்கப்புறம் பொருளாதாரம் இதுவும் சேர்ந்துதான் இங்கே ஒடுக்கப்பட்டவர்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கு இவருடைய கட்டுரையில. இங்கே ஜாதியை பத்தி பெருசா பேசல, ஆனா ஜாதிய ஊடாட்டம் எப்படி உள்ள நகர்ந்துங்கிறத அவரால் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் பழந்தமிழ் இலக்கியத்தில் அறவாணிகள், இது ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய கட்டுரை. ஏன்னா பெரும்பாலும் இலக்கண நூற்பாக்கள் அறவாணிகள்ங்கிற அதாவது பேடி அப்படிங்கிற ஆண் பெண் பெண்மை திரு திரு அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றத இன்னைக்கு நவீன சொல்லாளர் நம்ம அறவாணிகள் பயன்படுத்துறோம். அந்த அறவாணிகளை பத்தி நம்மளுடைய இலக்கியம் எப்படி கட்டமைக்கும், வள்ளுவர் கூட எந்த இடத்துல அதை நகர்த்துறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புலன் அடக்கமும் ஆரம்பம், இந்த கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருவிழுப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோபால் அப்படின்ற எழுத்தாளர் அறம் அதிகாரம் ஒரு நூல் எழுதினார், அதுக்கு அடிப்படை இது அல்லது அங்கிருந்து இவர் எடுத்துக்கிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நூல் தான் முன்னால வந்துச்சு, அதனால அந்த நூலோட தாக்கம் இந்த கட்டுரைக்கான விஷயமா இருக்கலாம். புலன் அடக்கமும் அறமும். அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய படைப்புகளில் அரசியல், இது வெளிப்படையாகவே இருக்குது. இந்த பெரும்பாலும் மன்னர்கள் வச்சுதான் சிற்றிலக்கியங்கள் இருக்கும், அதனால சிற்றிலக்கிய படைப்புகளில் அரசியல் என்ற தலைப்புல கட்டளிகள். தமிழ் தத்துவ மரபில் பட்டினத்தார், குறிப்பா தத்துவ மரபுல பட்டினத்தாருக்கு சிவகாக்கியாருக்கு ஒரு பெரிய ஒரு உண்டு இடம் உண்டு. அவங்க அவங்களோட இடத்தை நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு பேசுகிற சனாதனம் அப்படின்னு பேசிக்கிட்டு அதெல்லாம் போட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. வைதிக சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அதுக்குள்ள சிவகாக்கியரும் பட்டினத்தாரும் அவங்களுக்குள்ள ஒரு சித்தாந்த தத்துவ மரபுகள் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல கேள்விகள் இன்னைக்கும் நமக்குள்ள ஊடாடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பிற்கால பெண் கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா இது பொதுவாக எழுத்தாளர்கள் எழுதுகிற போது என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்படியே ஒரே பக்கமா போயிடுவோம், பெண் எழுத்துக்களை நம்ம ஊர்ல இருக்கிறது இல்லை. இப்ப பெண் எழுத்துக்கள்ல என்ன மாதிரியான பதிவுகள் இருக்கு அந்த விளிம்பு நிலையை பற்றி, ஏன்னா பெண்களே ஒரு சூழல விளிம்பு நிலையராக கட்டமைக்கப்பட்டிருக்கிற தமிழ் இலக்கியங்களை நிறைய நம்ம பார்க்க முடியும். தமிழ் இலக்கிய சூழல்ல பெண்கள் விளிம்பு நிலையராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல் நாவலே பெண் படிச்சதை பத்தி பேசுற நாவல் தான். அது ஏன் படிச்சா குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்க பேசக்கூடிய முதல் நாவல் சமீபத்தோட விஜய் ஆண்டனி பொண்ணு தற்கொலை செஞ்சுட்டாங்க, அவங்க தாத்தா தான் அந்த நாவலை எழுதுது. அப்ப ஒரு பெரிய பரம்பரையிலிருந்து எழுதப்படும் முதல் எழுதுகிற நாவல் உரைநடைக்கான நேர்வும் பெண்ணை வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு பெண் சமூகத்தை கட்டமைக்கிற வேலையை தான் காட்டுது. அப்ப நம்ம எப்படியான சூழல்ல சங்க இலக்கிய காலங்கள்ல பெண்பால் புலவர்கள் இருக்கிறா, பெண்ணுக்கான தனி இடம் இருக்கும். தொல்காப்பிய பேசுற போது பாத்தீங்கன்னா பெண் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா அதெல்லாம் இங்க பேசி முடிச்சிடாரு. அதுக்கப்புறம் சமண சமயம் வைதிக சமயம் இந்த ரெண்டும் யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு வைதிக சமயம் மேல ஓங்கி நிற்குது, சமண சமயம் ஒரு ஓரமா நிற்குது. இதை யார் விட்டு கொடுத்தா இல்ல விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி சமரசம் பேசினாங்கன்னு வேற ஒரு நடையில ஒரு இந்த கட்டையை நிகழ்த்துறாரு. அது நமக்கு தெரியும் சமண சமயம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு வைதிக சமயம் மேலோங்கிருச்சுன்னு ஒரு வெறுமனையாக ஒரு உரையாடலை நிகழ்த்தாமல் அந்த உரையாடலுக்குள்ள சமண சமயத்தை சமரசம் படுத்திவிட்டு இவர்கள் எங்கே நிகழ்த்துகிறார்கள் சைவ சமயத்தை வைதிக சமயத்தை மேலெழுப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உரையாடலை அது ஊடாட்டமா நிகழ்த்துறாரு. அதுக்குள்ள இன்னும் ஆரம்பப்படும்னா மிகப்பெரிய நுண் அரசியல் அந்த கட்டத்துல இருப்பதை உணர முடியும். இப்ப இதெல்லாம் படித்த உடனே எனக்கு இந்த கட்டுரைகளுடைய பேரவை இப்படியே சொல்லிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது அப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு படிச்ச உடனே இத பொதுவா சும்மா இருக்க நேரம் மசம் போட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி படிச்சு பார்க்கும்போது இதை ஒரு ஏழு வகையான தலைப்புக்குள்ள உள்ள அறக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சேன். தமிழ் இலக்கியத்தில் நிலவிய அறமும் விதிகளும் அப்படின்னு முதல் டைட்டில் இருக்கும் இது. அது ஒரு ரெண்டு மூணு எல்லா கட்டுரைகளுக்கு அந்த சோர்ஸ் பூரா தனியா பிடிக்கலாம். பொதுவா தமிழ் இலக்கியத்துக்குள்ள இருந்தா அறம் என்ன, அதுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறது. இதை பேசும்போது நம்மளுடைய
இலங்கையைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை ஆ வேலுப்பிள்ளை அவருடைய காலம் தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்துங்கிற ஒரு நூல் ரொம்ப முக்கியமான நூல். அவர் தான் இலக்கிய வரலாறு வேறு விதமா கார்த்திகை சிவத்தொழி ஒரு பக்கத்துல நடத்தினாரா, இவரு ஒரு வேறு பக்கம் நடத்துறாரு. இயற்கை நெறிக்காலம், அறநெறி காலம், தத்துவ நெறி காலம், இப்படி வரலாற்று இவர் பட்டியல் போடுறாரு. அங்க அவர் பேசுற போது அந்த அற இலக்கியம் தோன்றது நம்ம இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அது ஒரு விஷயத்த அவர் பேசுற முன் வர்றாரு. சங்க இலக்கியத்தில் வாழ்வு என்ன மக்களுக்கு போகாமல் நிகழ்கிறது, அதனுடைய முன்னெடுப்பாக இந்த அற இலக்கியங்கள் தோன்றின அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு வேலுப்பிள்ளை. இவர் அதனுடைய நீட்சியாக தமிழ் இலக்கியத்துல அறம், அதுக்கான விதிகள் அப்படின்னு உள்ள ஒரு அரசியல பேசுறாரு. இந்த அறம் எப்படி உருவாச்சு, இந்த அறம் எதுக்கானது, நீதி இலக்கியங்கள் தோன்றியதை நம்ம பொதுவா எப்படி பேசுவோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல போர் சூழல்ல அந்த மக்களுடைய வாழ்வியல் ரொம்ப நெருடலா இருந்துச்சு, அல்லது அந்த மக்களுடைய வாழ்வியல்ல நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு, இதெல்லாம் பூர்த்தி செய்வதற்காக எழுதப்பட்ட அறம் இலக்கியம், குறிப்பா திருக்குறளை இருந்து பேசுற ஒரு மரபு இருக்கு. இவர் அதை கேள்விப்படுறாரு, அப்படி அப்படி ஒரு சூழல்ல இந்த அற இலக்கிய நூல்கள் தோன்றல, முழுக்க முழுக்க ஒரு பண்டை தமிழ் சமூகத்துடைய இனக்கூறு வாழ்வியலை உடைத்து நகர்த்தி விட்டுட்டு அந்த அந்த அறம் சார்ந்த வாழ்வியலை உடைக்கிறாங்க. அங்க இருந்த கல் குடிச்சிட்டு இருந்த அந்த வாழ்வியல், அல்லது அங்க இருந்த பெண்களுடைய வாழ்வியல், அவங்க இயல்பா திருமணம் செய்யணும்னா அவனே அவங்களே விரும்பி பெண் ஒரு ஆறவனை திருமணம் செய்து கொள்ளலாம், இப்படியான ஒரு சுதந்திர அமைப்புல இருந்த ஒரு சமூக சூழலை நீதி இலக்கிய காலத்தில் ஒரு வரையறை செய்கிறார்கள். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொன்னாலும் செயலிறுதி அறிஞர் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பெருசாவே ஒரு விவாதம், நன்றிங்கிற சொல்லேவும் அது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறார். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்கன்னா அந்த உதவிக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்றதா, இதுக்குள்ள பெரிய உள்ள அரசியல் நான் வச்சிருக்கேன் அர்த்தம்னு அவர் சொல்றாரு. செய்தி அறிஞர் ஏன் இது வரைக்கும் பாரி கவிழர் செய்யலையா, குறுநில மன்னர்களுக்கு எத்தனை புலவர்களுக்கும் இணக்கமான உறவு இருந்துச்சு, அங்கெல்லாம் ஒருத்தர் கூட ஒரு நன்றியை பத்தி விதர்ந்து பேசிய பாடல்களே இல்லையே, அங்க நன்றிக்கான இடமே இல்லையே, என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மன்னனும் ஒரு புலவருக்குமான அதிகமான அபயாரம், இப்படி பல புலவர்களுடைய வரலாறுகளுக்குள்ள நன்றி, ஒரு இறப்பு தருவாயில் கூட அதாவது நெல்லிக்கடையை நீங்க சாப்பிடுங்க உங்களுடைய ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தியல கூட, எனக்கு இப்படி ஒரு நெல்லிக்கடை கொடுத்த உனக்கான மிக்க நன்றி அப்படின்னு சொல்ல இலக்கர் பால அப்படி சொல்லவே இல்லை. கல் வந்து செடிகள் பெரியும் எமக்கியின் பெண்ணை, பெரியகள் பெரியகள் பெரியும் எமக்கியின் மண்ணேன்னா அவங்க விழிச்சு பேசுறாங்க. நீ எது இருந்தாலும் எனக்கு கொடுப்ப, அப்படி இல்லாதது எனக்கு மட்டும்தான் கொடுப்ப அப்படின்னு பேசுற அந்த பண்பாட்டு சூழலில் இருந்த நம்ம, நீ நன்றி அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்ள முன்னெடுக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய விழுமிய கட்டமைப்பை உருவாக்கி இதை நீங்க எல்லாம் ஒத்துக்கிறணும் அப்படின்னு இந்த திருக்குறள் இலக்கியம் பேசப்படுது. அந்த அடிப்படையில இன்னைக்கு திருக்குறள் உலக பொதுமுறைங்கிற ஒரு வரையறை கூட கொண்டு வர முடியுதுன்னு ஒரு ஒரு கருத்தாடலை, இது வந்து எடுத்துக்கலாம் முடியுமோ முடியாதோ அது வேற விஷயம், ஆனா அதுக்கான சோர்ஸுகளை கரெக்டா வைக்கிறாங்க அந்த நூல்ல. இது நீங்க அந்த கால வாழ்வியலை கேள்விக்குள்ளாக்குறீங்க, கேள்விக்குள்ளாக்கிட்டு அந்த கால வாழ்வியலுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்த அந்த சைபர் போலன்ற வந்தவர்களோ அல்லது பிற படையெடுப்புகளோ இவர்கள் எல்லாம் தன் வாழ்வியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனிதர்களை பழக்கப்படுத்துகிற ஒரு வேலை நிகழ்த்துகிறார்கள். அதுதான் அறமாக மாறிது. அந்த அறத்தில் அந்த அறத்தை உடைச்சிட்டு சில விதிகளை மாற்றுது, நன்றி சொல்லு, இவர்களுக்கு உணவு கொடு, இது யாராருக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், யாராருன்னா நீ பக்கத்துல வச்சுக்கணும், நான் நீ போருக்கு போனேன்னா யாராரு மேலாம் அம்பு எய்யக்கூடாது, பொருளாளர் பீச்சு, பெண்கள், பார்ப்பனர், குழந்தை பெற்றுக்கிறாருங்க, இவங்களெல்லாம் நீ விட்டு, இவங்களெல்லாம் நீ ஒன்றும் செய்யாது, இப்படியே ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் முறையை அற இலக்கியம் வர்றதுக்கு முன்னாலே புறநானூறு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கான இடத்த அற இலக்கியம் புதுசா வழங்க ஆரம்பிச்சு. அந்த அடிப்படையில அற இலக்கியத்தினுடைய பின்னணிகளும் விதிகள் எங்கெல்லாம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது இந்த கட்டுரை முழுசா பேசுது. இது புத்தகம் ஃபுல்லா எல்லா இடங்களையும் இந்த தொடர் ஓடுது, ஒவ்வொரு கட்டுரையிலும் ஓடுது. அதனாலதான் நான்
மொத்தமா தமிழ் இலக்கியத்தில் நிலவிய அறமும் விதிகளும். இது இங்க மட்டுமில்ல, சிற்றிலக்கிய காலம், காப்பிய காலம் அப்படின்னு எல்லா இலக்கியத்திலையும், சித்தர்கள் காலம் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த விதிக்கப்பட்ட அறங்கள், அதுக்கான விதிகள் உருவாக்குறது. விதிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி விட்டு கொடுங்க, இது சமரசம் இதான் சரி அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி தான் இந்த விதி வருது. அதுக்கப்புறமா அந்த இரண்டாவது கட்டுரையும் ஒரு ஒடுக்கப்பட்டவர் சொல்றோம்ல, இலக்கியத்தில் ஒடுக்கப்பட்டவருக்கான இடம் அப்படின்னு சொல்கிற போது அதை அப்படியே அந்த கட்டுரையை நான் முழுசா உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா ஒடுக்கப்பட்டவருக்கான இடம்ங்கிறது குறிப்பா இங்க வந்து ஒரு அதிகார மையம் உருவாகுது. அது அதாவது புரிந்திடம் பண்ண அதுக்கப்புறம் மூவேட்டது அப்படிங்கிற இந்த ரெண்டுக்குமான ஒரு பெரிய முரசல் இருக்குன்னு அவர் பதிவு பண்றாரு. குறுநில மன்னனுடைய வீழ்ச்சி இனக்குழு பண்பாட்டினுடைய அழிவு அப்படின்னு முடிவு சொல்றாரு. வேந்தர்களுடைய எழுச்சி, அதாவது முற்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர்லாம் வரும், மூவேந்தர்கள் சேரசோழ பாண்டியருடைய ஒரு வாழ்வியல் முறைக்கும் குறுநில மன்னர்களா இருந்தவர்கள் தான் முதல்ல ஒரு விதமான வாழ்வியலை உருவாக்கியவர்கள். இந்த குறுநில மன்னர்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு அல்லது யார் யார் அங்கீகரிக்கணுங்கிற ஒரு உரையாடல் நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த உரையாடல் நிகழ்ச்சிகள் என்னவா மூவேந்தர் காலத்துல பார்ப்பனருக்கான இடமாக நகர்த்தப்படுகிறது அப்படின்னு அந்த நூல்ல பேசுறாரு. அப்ப பார்ப்பனருக்கான இடமாக இது மாற்றப்படுகிற போது குறுநிலர் மன்னர்களுக்கு கீழே இருந்த புலவர்கள், அதாவது பாணர் மரபு அப்படின்னு சொல்லுவோம், இந்த பாணர் மரபு முற்றிலுமாக காணாம போகுதை பார்க்க முடியும். அப்ப இந்த பாணர் மரபு காணாம போகிற போது வைதிக சமயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சமா உருவாக்கி பார்ப்பனருக்கான விதிகளை உருவாக்கி அது ஒரு விதமான இடத்தை உருவாக்குறாங்க. இங்க ஒடுக்கப்பட்டவரா பாணர் மரபை சொல்றாரு. பாணர்கள் ஒடுக்கப்பட்டவர், இந்த ஒடுக்கப்பட்டவர் இடத்துலதான் பெண்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பெண் தொழிலாளத்துல எங்க பேசணும், என்ன பேசணும், குறிப்பா பெண் வந்து தன்னுடைய குடும்ப பெருமையை கிழவனுக்கு முன்னால சொல்லவே கூடாது, எங்க அப்பா அப்படி அப்படின்னு பேசுறதே கூடவே கூடாதுங்கிறார். இது தொல்காப்பியர் இதுல வச்சிருக்கு. இது கூட அவர் கேள்வி கேட்கிறார், இது ஒடுக்கப்பட்டவருக்கான இடம்தா, பெண்களுக்கான ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைதா, இந்த இடத்தை மாற்றணும் நகர்த்தணும் அப்படிங்கிறாரு. அப்ப இவரே முதல் கட்டுரையிலிருந்து இரண்டாயிரத்துக்கு கொஞ்சம் முரண்பாடுகளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா விதிகள் என்பது அறம் ஒன்று பேசுறீங்க, விதிகளை உருவாக்குற போது யாரையும் சமரசம் பண்ணிட்டு அந்த விதியை வைக்கிறீங்க அப்படின்னு பேசின அவர் இரண்டாயிரத்துல வரும்போது ஒடுக்கப்பட்டவருக்கான இடங்கிறது தொல்காப்பியர் ஒரு பாரம்பரியமான ஆளுமையா, அவரை ஒரு கேள்வியை நம்ம கேட்டுட்டவே அவருக்குள்ளே ஒரு உரையாடல் நிகழ்த்தப்பட்டு உடனே தொல்காப்பியரை நேரத்தை பிடிச்சிட்டு அவரை தட்டி கொடுத்துட்டு இது ஒடுக்கப்பட்டதுக்கான இடம் தான், ஆனா பெண்களுக்கு தொல்காப்பியர் சொன்னாரு அதை மாற்றணும், அவர் ஒரு விதியை சமரசம் பண்ணி அங்க ஒரு வேலை பாக்குறாரு. ஆனா ஆணித்தனமா பேசுறது பாணர் மரபு பேசுறாரு. பாணர் மரபு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பார்ப்பனர் ஒரு சமூக எழுச்சி உருவாகுது, இதுலதான் ஒடுக்கப்பட்டதுக்கான இடம் அமைக்கப்படுது அப்படிங்கிறது. இதுக்குள்ள ஒரு ஜாதிய பேசுறாரு, ஆனா வெளிப்படையான ஜாதி அமைப்பு இன்னைக்கு நம்ம பேசுற அந்த தன்மையில அந்த கட்டுரை அமையல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமா அறவாணி உடல் மீது நிகழ்த்தப்பட்ட அரசியல் தொல்காப்பியர் தான் முழுக்க தொல்காப்பியர் நண்பர். இந்த அறவாணிங்கிற அந்த பெண் ஆண் தன்மையற்றிருக்கிறது பேடி அப்படிங்கிற அந்த சொல்லாடல்களை குறிப்பா அப்படி சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொரு நிகழ்ந்து என்ன சொல்றது இப்படியே சொல்லிட்டே வராது. அதுல நான் படிக்கும் போது ஒரு வார்த்தை சண்டாளி சண்டா அப்படின்னு சொல்றாரு பேடிங்கிற அந்த சொல்லு வரும்போது. நம்ம இன்னைக்கு கூட பாலியல் ஒழுக்கத்துல ஒரு விதி மீறி போறாங்க அவனை சண்டாளன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லுவோம். அந்த சொண்டாளன் அங்கிருந்து வந்ததாக கூட இருக்கலாம் நான் யோசிச்சுக்கிறேன், ஆனா அவரு சண்டான் அப்படின்னு பிங்களை நிகழ்ந்து சொல்றதை எடுத்து காமிக்கிறாரு. இந்த அறமாளிகளுக்கான விஷயங்களை பேசிக்கிட்டே வரும்போது திருக்குறள் ரெண்டு மூணு இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒருத்தர் நூல் கற்றுட்டா படிச்சாச்சு, இந்த நூலை ஒரு அமைகளை சொல்லணும், சொல்றதுக்கு அவருக்கு ஒரு அச்சம் இருக்குன்னா அது எப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. கையில வாழ வச்சுக்கிட்டு பகைவருக்கு முன்னால் நிக்கிறவன் ஒரு அறவாணிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ஆண் தன்மையற்ற ஒரு பெண்மை குணமுடையவன் கையில வாழோடு பகைவருக்கு முன்னால இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி படிச்ச நூலை சொல்ல தெரியாம ஒரு அவையில இருக்கிறவன் அப்படின்னு அவர் எடுத்துக்காட்டுறாரு. அப்ப பெண் தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு வீரம் இல்லைன்னு அவர் பதிவு பண்ற அந்த இடம் இடர்பாடுன்னு இடம் சொல்லிட்டு இன்னைக்கு சமகாலத்துல
அதுக்கான இடம் எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. இன்னைக்கு உண்மையிலே அரண்மனைகள் மிக தைரியமா சாதாரண விஷயம் இல்லை. சமூகத்துக்குள்ள நீங்க உள்ள வரும்போது ஒரு உடலை மாத்திட்டு திடீர்னு ஒரு பேர்ல இருந்த ஒரு பையன் திடீர்னு காயை திரும்பி ஒரு பேர்ல மாறுறான் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்கள கோழையான நபர்கள் அல்லது நீங்க சாலையோரங்கள்ல இன்னைக்கு அந்த அறவாளிகள் சிலர் அந்த மாதிரியான தொழிலை செய்யறாங்கல்ல, அவங்கள்ட்ட கூட இருக்கிற அந்த வலிமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்படி திருவள்ளுவர் பேசிட்டாரு அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கொஞ்சம் லேசா ஒரு கோபத்தை காமிக்கிறார். ஆனா இருந்தாலும் இவர் ஒரு மரபுவாதிங்கிறத விடவே இல்லை. வள்ளுவரை இருக்க பிடிச்சிக்கிறாரு. அவர் ரெண்டு மூணு இடத்துல சொல்றாரு, ஆனா உதாரணங்கள் மட்டும் சொல்றாரு. இந்த அறவாணிகள் மீது நிகழ்த்தப்பட்டது கடைசியா முடிவுரையில ஒரு உரையாடல் நிகழ்த்தினாரு முருகேச பண்டியன். எப்படிதான் அறவாணிகளுக்கு பெயர்கள் சுத்தப்பட்டாலும் அவர்களுடைய உடல் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அரசியல் என்பது ஒரு இழிவான அரசியலாகத்தான் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு அந்த கட்டையில முடிகிறாரு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம அந்த ஒன்போதுங்கிற சொல்லு இப்படி சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறது ஒரு இழிவான ஒரு தன்மையில தான் பயன்படுத்திட்டே வரணும் காலகாலமா. அந்த சூழல அவரு அவளை அறியாமலே அது பேசுறாரு. அடுத்ததா பேசுறதுன்னா ஒரு அது இலக்கிய வரலாறு மாதிரியும் எழுதுறாரு. சிற்றிலக்கியத்தின் ஊடாக நிகழ்த்தப்பட்ட மொழி சமய சமரச அரசியல் அப்படின்னு சொல்லணும். சிற்றிலக்கிய காலத்தை இவரு எப்படி வகைப்படுத்துறாங்க, மொழியை வைத்து சமயத்துக்கு ஒரு சமரசம் செய்யற வேலையைத்தான் இந்த சிற்றிலக்கியம் பண்ணுச்சு. சைவத்துக்கு சிற்றிலக்கியம், வைணவத்துக்கு சிற்றிலக்கியம், இப்படி இந்த சிற்றிலக்கியங்கள் மன்னர்களை வைத்து எழுதப்பட்டாலும் மொழியின் மூலமாக ஒரு அரசியல் நிகழ்த்தப்படுகிறது. அது சமய சமரச அரசியலாக நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறார். சமயத்தை ஒரு பக்கம் வைதிக சமயத்தை கொண்டு வரணும், வைதிக சமயத்தினுடைய எழுச்சி வரணும், அதுக்குத்தான் அந்த வேலை செய்யறது. ஏன்னா புதுவை பித்தன் ஒரு ஆற்றங்கரை பிள்ளையாருங்கிற ஒரு கதையில பேசுவார், உலக சமயங்களே எப்படி வந்துச்சுன்னு பேசுவார். அந்த உலக சமயங்கள் வர்றத பத்தி ஒன்னா கடைசியா பிள்ளையாருக்கு வந்து பிரட்டை கொண்டு போய் கொலக்கட்டை கொடுக்கறது பிரட்டு கொடுக்கறதுன்னு கொண்டு போய் கொடுத்து அவரை கடவுளை விழிச்சுக்கிறதா அந்த கதையை முடிப்பார். அவர் கூட உண்மையிலேயே சிறுகதையில ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு நபர்னா புதுவை பித்தன். அவரே அந்த இடத்துல உண்மையிலேயே புரட்டு சாப்பிட்டது விநாயகர்னு அவர் சொல்லல, கனவில் விழித்துக் கொண்டார் சொல்லி நைட்டா சொசைட்டில இருந்து ஏதாவது நமக்கு அறிவுறவுப்படாது சமைச்சுக்கிறாரு அந்த மாதிரி. ஏன்னா இவரும் அதே மாதிரி இந்த சிற்றிலக்கிய அரசியல்ல மொழியை வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய அதுல குறிப்பா பிள்ளை தமிழ், அந்த பிள்ளை தமிழ் பாடும்போது மீனாட்சாமியே திருமலாக்கிய மடியில அமர்ந்து கேட்டதாக சொல்லப்படுது. இந்த துன்ப கதைகள் அவருக்கு கேள்வி கேட்கிறாரு. இந்த புராணங்கள் இருக்குல்ல, இந்த புராணங்கள் தமிழ் புராணங்கள் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம எழுதக்கூடிய தமிழ் புராணம் ஒன்றே இல்லாத அளவுக்கு மாற்றி விட்டார்கள். பின்னால வந்தவங்க இந்திரன் குறித்த ஒரு கதை, இந்திரன் உண்மையிலேயும் மருதன் இல்ல கணவன், அவரை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு புராணங்கள் வழியாக அவர் வந்து ஒரு காமத்தினுடைய ஒரு எல்லைக்கு போகக்கூடியவர், அதனுடைய கதையை வச்சு இந்திரனை மாத்திட்டோம். பார்வையாருடைய தாயின் மணிப்படி பாருங்கிற பாடல பேசும்போது அந்த அந்த கொடி என்ன வடிவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையிலே அந்த கொடி வந்து இன்னைக்கு இருக்கிற தேசிய கொடியை வச்சு பார்வையார் பாடல. அதுல மூணாவது பாடல் வரி பார்த்தீங்கன்னா அந்த கொடி விவேகிதாமையார் வந்து வடிவமைச்ச கொடியை தான் அவர் பாடல, நம்ம தேசிய கொடியை பாடல. ஒரு பக்கம் வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருக்கும், இன்னொரு பக்கம் துர்க்கனுடைய திரை இருக்கும், நடுவுல மந்திரம் பந்தய மாலன் சொல்லிருக்கோம், இது பட்டுவழி வீசி பறக்கும் அப்படின்னு அவர் அதுல எழுதுவார். அப்ப அது எதை பத்தி தாய் மொழி கொடி பாருங்கிற பேசுறது கூட அந்த மொழி அரசியல் வழியாக எதை நிகழ்த்துறாருன்னா ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேற ஒரு இனக்கலப்புகள் இதுக்குள்ள வரக்கூடிய சுதந்திர போராட்ட அரசியல் இதெல்லாம் அவரு வேற மாதிரி முன்னெடுக்கிற மாதிரி இங்க பிள்ளைத்தவளை இலக்கியத்துக்கு ஒரு துன்பத்தை வைக்கிறார். இந்த துன்பம் உண்மையிலே எங்க இருந்து வந்துச்சு என்ன யாருக்கு தெரியாது, இது தமிழ் துன்பம் தானா தமிழ் புராணம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இந்திரன் குறித்த துன்பம் எதுவுமே இல்லாம பின்னால வைதீக சமயம் உருவானதுக்கு அப்புறம் உருவான ஒரு புராண துன்பங்கள் தான் நமக்கு இந்திரனை காட்சிப்படுத்த வந்து மருந்து நில கடவுளா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறது இல்லை விட்டாச்சு. ஒரு உண்மையிலே ஐந்து இலங்கையில மருந்து நிலம் ஒரு வளமான இலம், நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா அங்கதான் நாகரிகம் தோன்றிருக்கும், நிலையான குடிகள் இருந்திருக்கும்.
அந்த குடிகளுடைய கடவுளை ஒரு விதமான கட்டமைப்புகளை கொண்டு போய் சேர்க்கிற வேலை இருக்குல்ல, இந்த வேலைகளை புராணங்கள் பின்னால் அச்சணிச்சு அதுக்கு சிற்றிலக்கியங்கள் துணை நின்றன. இந்த சிற்றிலக்கியங்கள் துணை நிற்பதற்கு எப்படி சொல்லணும்னு பார்த்தா, அன்னைக்கு ஆளு மருத்துவத்திலேயே மன்னர்களை முன்னிலைப்படுத்தி அந்த இலக்கியங்கள் படைக்கப்பட வேண்டும், அல்லது அந்த மன்னர்களை உள்ள வச்சு நீங்க நடத்தினீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற வேலை அது சரியா நிகழ்த்தப்பட்டது. இதுக்கு மொழி ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் சித்தர்களை பேசும்போது அது தத்துவ இலக்கிய மரபு அப்படின்னு ஒரு காலகட்டத்தை உருவாக்கிட்டு சமூக மதிப்பீடும் எதிர்குரல் கொடுத்த பட்டினத்தாரும் உண்மையிலேயே அன்னைக்கு இருந்த பெண்கள் மீதான மிகப்பெரிய சாடலை நிகழ்த்தியவர் பட்டினத்தார். அவருக்கு தெரிஞ்சு பெண் தான் அம்மாதான், வேற ஆளே கிடையாது அப்படின்னு அவர் உரையாடுகிறார். சிவவாக்கிய இங்க ஒண்ணு நிகழ்த்துவார், நீ எல்லாம் சாமின்னு சொல்ற அதுன்னு சொல்ற இது சொல்ற எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு சாமி எல்லாம் இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த பார்ப்பனர் அப்படிங்கிறது, அல்லது நீ மந்திரம் சொல்ற இந்த மந்திரம் முழுக்க முழுக்க வெறும் எச்சி அப்படிங்க, இந்த மந்திரம் சொல்றீங்களே சடங்குகள் தெரியும் இதெல்லாம் வெறும் எச்சி தான் இதுல எதுவுமே இல்லை அப்படின்னு இதைவரை ஒரு மோசமா அந்த வைதிகமய சமயம் தன்னை மாற்றிக்கொண்ட வடிவத்தை கேள்வி கேட்க யாராலும் முடியாது. ஏன்னா சித்தர் என்பவர்கள் சிவனை ஒத்துக்கிறாங்க, அப்ப சமயத்தை ஒத்துக்கிறாங்க, கடவுளை ஒத்துக்கிறாங்க. ஆனா கடவுளை ஒத்துக்கொண்ட இவர்கள் இந்த கடவுளுக்கான புராணங்களை கட்டமைத்த அந்த வைதிக சமயத்திலிருக்க பார்ப்பனருடைய அந்த ஆளும் அந்த விஷயங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரியார் வரைக்கும் கேள்வி கேட்கிறாங்க. இடம் அதுதான், நீங்க கடவுள் இருக்கிறார் பெரியார்த்தையும் அந்த கருத்துக்களை நம்ம பேசினா அது விவாதம் ஆகும். கடவுளை ஒத்துக்கிறாங்க சித்தர்கள், ஆனா கடவுளை ஒத்துக்கிறதுக்கான மந்திரங்களை கேள்வி கேட்கணும். அப்ப இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா கடவுள் மீதான எதிர்ப்புரல் எழுப்புவதில்லை, கடவுள் மீது சமூக மதிப்பீடு உருவாக்கிய ஒரு வைதிக சமயம் யாருக்கு சாதனை தட்டுதுன்னு ஒரு கேள்வி கேட்டு அது மீது எதிர்ப்புரல் எடுக்கிறார்கள் சித்தர்கள். அதுல குறிப்பா பட்டினத்தார் சிவவாக்கிய இவர்களை விளர்ந்து பேசுகிறார். அப்ப இந்த எதிர்ப்புரல் கலகக்குரல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமயத்தின் மீது எழுந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வலுவா பேசுறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறமா 20ஆம் நூற்றாண்டில் அந்த பெண் கவர்ந்திருக்க நான் படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா 20ஆம் நூற்றாண்டை பொறுத்த அளவுக்கு ஆணில் தூய்ப்பாக மாறிய பெண் உடல் அப்படின்னு நான் அதை மாற்றிக்கிட்டேன். 20ஆம் நூற்றாண்டை பொறுத்த அளவுக்கு ஆணுடைய அதாவது ஆசைகள் அதுக்காக மாறின ஒரு பெண் உடலாக மாறுது, இலக்கியங்கள் அப்படி மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத அந்த கவிதைகள்ல நிறைய பேசுறத பாருங்க. பெண் உடல் என்பது ஆணின் தீர்ப்புக்கான ஒரு இடம், அவ்வளவுதான் அவரோட பெரிய விஷயம். அதுக்குள்ளே பேசி முடிச்சிடாரு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெண் பாதிக்கப்படுகிற போது குறிப்பா கேள்வி எங்கே எழுக்கணும்னா பெண்ணோட ஒழுக்கத்துல கேள்வி எழுப்புறோம், அல்லது அவருடைய உடையில கேள்வி எழுப்புறோம், அவன் நடந்து போற நேரத்தை கேள்வி எழுப்புறோம். இப்படி கேள்விகள் அந்த பெண் வழியாக தான் எழுதுவது குறித்து செயல்படுத்திய அந்த நபர்கள் வழியாக எங்களுதே இல்லை. அதனால குறிப்பா அது ஆண் ஒன்றிய தீர்ப்பு தான். இன்னைக்கு ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை விமர்சனம் பண்ற ஒரு காலகட்டம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ ஏதோ அதிகமாக ஒரு ஆடை அலங்காரம்னா ஒரு பெண்ணே இவளை பாரு அப்படின்னு அவங்களே ஒரு கேள்வியை நிகழ்த்துகிற ஒரு மனநிலை, ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆணோட மூளையை இயங்க வைக்கிற ஒரு சமூக மரபு உருவாகிட்டு இருக்கு. அது 20ஆம் நூற்றாண்டுல மிக சரியா நடந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா பிரிட்டிஷாருடைய ஒரு ஆட்சி முறை வலுவா நிற்குது. பிரிட்டிஷார் எவ்வளவுதான் மனிதநேய சிந்தனையோடு நிர்வாகம் அல்லது அறிவியல் தன்மையோடு நிர்வாகம் செய்தார்களும் அவர்கள்ட்ட பெண் விடுதலை என்ற ஒரு விஷயம் குறைவாக இருந்தத அன்னைக்கு உணர முடிஞ்சிச்சு. குறைவான தமிழ்ச்சூழலை பொறுத்த அளவுக்கு அவர்கள் அதிகமாக சுதந்திரம் இருந்தாங்க, ஆனா பண்டைய இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் இருந்துச்சு பிரிட்டிஷாரை விட. ஏன்னா அவையாரும் அதிகமான உட்கார்ந்து ஒரே நேரத்துல கல்லுண்டார்கள் சொல்லும் போது அது பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஒரு சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இடம் அங்க நம்ம பார்க்க முடியும். இடையிலதான் இந்த வைதிக சமயம் தன்னை மேம்படுத்துகிற அல்லது புதுமைப்படுத்துகிற வேலை செய்யும் போதுதான் அறம் என்பது தொடர்ச்சியா வருது. அந்த அறம் குறிப்பாக பெண்ணுக்கு கட்டமைக்கப்பட்டே வந்து பெண் வந்து இந்த அறத்தை தக்க வச்சுட்டா அப்படிங்கிறத சொல்லும் போது ஆண் வந்து அதை மாத்திரம் அதுக்கு நிறைய மார்க்சிய கட்டுரைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது இவரும் அந்த மார்க்சிய சிந்தனையில தான் அதை பேசுகிறாரு. இப்ப கடைசியாக அவர் எழுதின ஒரு கட்டுரை
இருபதாம் நூற்றாண்டுல அதுக்கப்புறம் வந்த வைதிக சமயம், சமண சமயம், இந்த ஒருங்கிணை வளர்ச்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பேசுறாங்கன்னா, சமண சமயத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட சமரச முயற்சியும் வைதிக சமய அரசியலின் ஒற்றை தன்மையும் அப்படின்னு நான் அதை நூலை உள்வாங்கிட்டேன். உள்ள உள்ளா வைதிக சமயத்தை பேசிக்கிட்டே வராது. சமண சமயம் எங்கெல்லாம் தோப்பு போய்கிட்டு இருக்கு, எங்கெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்க்க முடியும் போது, வைதிக சமயம் எழுகிறதுக்கு சமண சமயம் எங்க அங்கங்க விட்டு கொடுக்குது. அப்படி விட்டு கொடுத்த இடங்கள், விட்டு கொடுக்குதுன்னா போய் சமரசம் பண்றது, நீ என்ன சொல்றியோ அந்த இடத்துக்கு இவங்க ஈக்குவலா ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டுறதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா தீபாவளி கொண்டாடுறது, அத சமணத்துல இருந்துச்சு, சரஸ்வதி கொண்டாடுறது, ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறது சமண சமயத்துல இருந்துச்சு. இது அப்படியே நம்ம வைதிக சமயத்துக்கான ஒரு விஷயமா அப்படியே மாத்துறோம். அதை மாத்திட்டு என்ன செய்யறோம்னா, அவங்க விட்டு கொடுக்குறாங்க. பெரிய புராணமே சொல்ல போனா திரிசஷ்டிங்கிற ஒரு நூல் அமைப்புல இருந்து பெரிய புராணம் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சமண சமயத்தினுடைய. அப்ப சமண சமயம் ஒரு காலகட்டத்துல வளர்ச்சியா இருந்துச்சு. பௌத்தம் கூட அப்படி, சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் வர்ற போது புதியபித்தன் ஒன்று சொல்லுவார், பௌத்தம் வளர்ந்த அளவுக்கு சமணம் வளரல அப்படின்னு பதிவு பண்ணுவார். ஏன்னா பௌத்தம் நம்ம பக்கத்துல இருக்க ஆசிய நாடுகள்ல பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு, சமணம் அந்த அளவுக்கு உள்ள வரல. இன்னொன்று அதோட கொள்கைகள் ரொம்ப கடினமா இருந்துச்சு, அதனால அந்த சிக்கல் இருந்துச்சு. இங்க வைதிக சமயம் அது எப்படி சமரசம் பண்ணுதுன்னா, அவங்க சொல்ற அதே இடத்துக்கு நாங்கள் வருவோம், அதே விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற தமிழகத்துல இருக்கக்கூடிய பல கோயில்கள் சமண கோயில்கள், சைவ கோயில்களா மாறி இருக்குன்னு தொல்லியல்ல சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு வேற ஒரு விவாத தளத்துக்கு நகர்ந்துடும், அது பேசவே முடியாது. ஏன்னா அது எச்ஆர்என்சியில இருக்கு, அது நிறைய விஷயங்கள் பேசப்படுது, அது அதை பேசவே முடியாது. சமணம் அப்ப சமணம் தான் அதை பேசிச்சா இதை பேசிச்சா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப இப்படி பேசும்போது இந்த விளிம்பு நிலை மக்கள்களை அவர் பேசல, தொல்காப்பியத்துல இருந்து முதல்ல தொடர்றாரு, கேள்வி கேட்கிறாரு. தன்னூர் வேக்கை கிழவன் முன் கிளத்த எண்ணுங்கால கிழவிக்கு இல்லை. இதுதான் வரலாறு, அதான் விளிம்பு நிலைக்கு தான் வரலாறு இருக்கு. அப்ப தன்னுடைய பாலியல் சிந்தனையோ அல்லது விருப்பத்தையோ அவன் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலத்திலையும் வெளியில சொல்லவே கூடாது. தற்புகழ்ச்சி கிழவிக்கு கிடையவே கிடையாது, தற்புகழ்ச்சி ஆணுக்கு உண்டு கிழவிக்கு கிடையவே கிடையாது. இந்த இடங்களை பேசுற போது இவர் அந்த விளிம்பு நிலைங்கிறது, அதாவது சமண சமயம் வைதிக சமயத்தை அங்கே எப்படி எல்லாம் உள்ள ஒரு தொல்காப்பியத்துக்குள்ள எப்படி இதை புகுத்தினார் எனக்கு புரியல. தொல்காப்பியத்துக்குள்ள வைதிக சமயத்தினுடைய ஒரு எழுச்சி உள்ள வர்றதை அவர் எப்படியோ ஒரு நூலில கண்டுபிடிக்கிறார், அது எனக்கு அது புரியவே இல்லை. ரொம்ப நேரமா யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், இவர் எதனுடைய பின்புலத்துல இருந்து இத பேசுறாருன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வைதிக சமயம், சமணம், பௌத்தம், இந்த மூணு, வைதிக சமயங்கிறது சைவ வைணவம், அதை இன்னும் உடைச்சோம்னா வேற மாதிரி ஆயிடும். இதுக்கான விதிகள், உருவாக்கப்படுற முறை, அதுக்கான அரசியல், அதுக்கான அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இப்ப திருக்குறள் சமண நூலா அல்லது வைதிக சமய நூலா இப்படி எல்லாம் கேள்விகளை உள்ள எழுப்புற போது, திருக்குறள் முழுக்க முழுக்க இவர் அந்த கேள்வியே இடவிடாம, இது வந்து ஒரு அறம் சார்ந்த விளிம்பு நிலை விஷயங்களை எடுத்து பேசுது. அறம் என்பதே ஒரு விளிம்பு, அறம் அதிகாரம் ராஜகோபன் சொன்ன மாதிரி, அறம் என்பது விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு விதி, எல்லாத்துக்கும் இது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு பேசி இது முடிக்கிறார். இறுதியாக நேரம் முடியும் போதான் இதுல இருக்கா மேடம்? இல்ல சார், ஒரு 2 நிமிஷம் நிறைவு பண்ணிருக்கேன், நேரம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அவ்வளவு முடிச்சுட்டு. அப்ப இந்த சமூக எழுச்சியில இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, கடைசியாக திருக்குறளை மனு தர்மத்தோடு ஒப்பிடுறாரு. அது எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்லை, ஆனா அதோட ஒப்பிடுறாரு. அந்த மனுவை வந்து யாருடைய எடுத்துக்கிறாங்கன்னா, தமிழ்நாடுனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்துக்கிறாரு. அப்போ ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, சரி அந்த அளவுக்காச்சும் எடுத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிறது. ஏன்னா அங்க பேசும்போது அவரு முக்கியமான விஷயத்த, அரசன் தண்டனை கொடுப்பதனால் மட்டும்தான் இங்க நீதி காக்கப்படுகிறது, மக்கள் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு மனு பேசுறத இங்க பேசுறாரு. நீங்க மன்னன் உயிர்த்தே வளர்தலை உலகம் அப்படிங்கிறத சங்கீல இதையும் உள்ள காட்டுறாரு. அப்ப மனுக்கும் மனுக்கும் சங்கீலக்கிய வாழ்வியிலிருந்தே உள்ள அந்த ஊடாட்ட நிகழ்வு வருது. அப்ப வைதிகத்தினுடைய சமயம் சங்கீலக்கிய பிற்காலங்கள்ல
உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. புறநானூறுக்குள்ளேயே வைதிக சமயம் சமரசம் பண்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சு முடிச்சோடனே எனக்கு ஒரு ஆங்கில நூல் ஒன்று ஞாபகப்படுத்துச்சு, சவுண்ட் அண்ட் சென்ஸ்னு ஒரு சொல்லாடல் இருக்கு. அந்த சவுண்டுக்கும் சென்ஸுக்கும் வேற வேற புரிதல் இருக்கு. சென்ஸ்னா நம்ம உணர்தல், மெய் உணர்தல் இந்த மாதிரி உணர்தல். சவுண்டுங்கிறது அது சொற்கள் மூலமாக நமக்குள்ள உள்ள வந்து அது ஒரு வேற விஷயத்த. இப்போ சாமி ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு காது கிட்ட வச்சு அல்லது அந்த அதிர்வு கேட்டவுடனே தன்னை அறியாமல் கத்தி உணர்ற அந்த இதுல அந்த பின்புலத்துல தமிழ் இலக்கியங்களை வாசிக்கலாமோ அப்படின்னு யோசிச்சு. இங்க நிறைய உணர்தலுக்கும் உணர்த்தலுக்குமான ஒரு விஷயம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உணர்தலுங்கிறது வாசிப்பது, உணர்த்தலுங்கிறது வேற ஏதோ ஒரு விஷயத்த நமக்குள்ள இவங்க கட்டமைச்சுட்டே வந்திருக்காங்க. அந்த வாழ்வியல தான் வாழ்றோம். ஒன்றும் இல்லை, இந்த நிகழ்வு வரணும், ஒரு டிஷர்ட் போட்டு உக்காரலாம்னு என் மனசு தோணுச்சு. என்ன தோணுதுன்னா, இது ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு அமைப்பு, அப்போ அதுக்கான ஒரு ஆடை வடிவம் சட்டையாக தான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு உணர்த்தலை இந்த சமூகம் ஏற்படுத்தி. இது எப்படி என் மரபுக்குள்ள என் மூலக்குள்ள டிராவல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த உணர்தலும் உணர்த்தலும் மொழி வழியாக ஒரு தொடர்ச்சியாக நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இந்த பொறுமையில நம்முடைய இலக்கியங்களை பூரா வாசிச்சோம்னா ஒரு மீள் வாசிப்புல வேற ஒரு இடத்துக்கு நம்ம நகர முடியும் அப்படின்னு நம்புறேன். அந்த இடத்துக்கு இந்த இலக்கியம் இந்த நூல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. குறிப்பா விளிம்பு நிலை அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் எப்படியெல்லாம் வைதிக சமயம் எழுச்சி பெறுகிறது, மற்ற சமயங்கள் வீழ்ச்சி அடைகிறது, தமிழருடைய அறம் விளிம்பாக நிற்குது அப்படின்னு சொல்லி முடியுது. அதுதான் அந்த நூலோட முக்கியம். நம்ம விளிம்பு நிலைன்னொன்னே அங்கே யாராவது கேட்டகரிஸ் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா கற்றை முழுக்க ஒரு போற விஷயம் அங்கங்க தொட்டு பேசினாலும் அறம் என்பது விளிம்பாக நின்று நமக்குள்ள சில வேலைகளை செய்ய வைக்கிறது. அதுக்கு வைதிக சமயம் சமரசம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்ட்டு சித்தர்களை சாட்டு காட்டி முடிக்கிறார். நல்லதொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்பான ஆய்வு மனப்பான்மையோடு கூடிய ஒரு நூல் கருத்துரை. நிறைய நூல்களை எல்லாம் இணைத்து காட்டி ஏன்னா அந்த ஒப்பிலக்கியம் சார்ந்த சிந்தனைகளை அவர் இங்கே பயன்படுத்தினார் என்று சொல்லலாம். சங்க இலக்கியங்களிலெல்லாம் வாழ்த்துரை இருக்கிறது, நன்றியுரை இல்லை. வாழ்த்துறாங்க, நன்றியெல்லாம் சொல்லவில்லை என்று. மிக அழகா அந்த மொழி வழியாக உணர்கின்ற அந்த ஆய்வு போக்கு, நா முருகேச பாண்டியனுடைய அனைத்து இடங்களையுமே ரொம்ப செறிவாக நூல் குறித்து இங்கே அறிமுகம் செய்திருக்கக்கூடிய சரவணஜோதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சார், ஏதோ லெப்ட் ஆன மாதிரி இருந்தது சார். வேற கோவிந்தராஜன் ஐயா அவர்களை இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்தராஜன் ஐயா. ஐயா வணக்கம். பேராசிரியர் முனைவர் ரத்தின வெங்கடாசன் ஐயா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அவ்வளவு சொல்ல முடியல, ஐயா தான் பேசுறோம். சரிங்க, ரத்தின வெங்கடேசன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான நூல் வாசிப்பாக இருந்தது. வழக்கமாக ஒரு நூலை படித்து அந்த நூல்களோட கருத்தை கருத்தை அப்படியே தொகுத்து இதில் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லாமல், இந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரம் சங்க இலக்கியத்தில் அடுத்து பிற்காலத்தில் எப்படி மாறி வேறொரு வடிவத்துக்கு அது வைதிக வடிவமாக மாறியது அப்படிங்கிறதுக்கான தரவுகளை நிறைய கொடுத்து ரொம்ப அழகாக கொண்டு போனார். 100 பக்கம் கொண்ட அந்த நூலில் 8 கட்டுரைகள் துவக்கத்தில் ஆரம்பித்தார். ரொம்ப 8 கட்டுரைகளை சொன்னார். அதில் ஒடுக்கப்பட்டவர் பற்றிய கட்டுரை ஒன்று, அப்புறம் அறவாணிகள், புலநடக்கம், அறவும், சிற்றிலக்கிய படைப்புகள், அரசியல், இந்த பெண் எழுத்தாளரை பற்றி இந்த இப்படி ஒரு 8 கட்டுரைகளை சொல்லதுக்கு பிறகு அதில் இருக்கின்ற செய்திகளை சொல்ல போறாரு. பார்த்த பொழுது இல்லை, அறம் என்கின்ற கருத்தாக்கத்துக்கு தரப்பட்ட விளக்கம் அதில் வந்து இந்த முருகேச பாண்டியன் வந்து எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதும், சில இடத்துல நூலாசிரியரும் நூலை வாசித்தவருமான சரவணன் ஜோதி எப்படி எப்படி மறுதளிக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா நிரல்பட விளைக்கும் போனது ரொம்ப பாராட்டுக்குரியது. ரொம்ப பிடிச்ச விஷயம்,
அவர்களுடைய வாழ்வியல்ல நன்றி என்கின்ற கருத்தியல், நன்றி என்று சொல்றதுக்கு பதிலா வாழ்த்தினார்கள் அப்படிங்கிற செய்தியும் அந்த கருத்தியல் வித்தியாசமா இருந்தது. அது ஒரு வித்தியாசமான கருத்தியல். அது அதுதான் அந்த நூல்ல இருக்குதுன்னு சொன்னா, அப்ப சங்க இலக்கியத்துல இருந்த நன்றி கூறும் முறையும் பிற்பாடு வைதிக காலகட்டத்தில் வந்த நன்றி கூறும் முறையும் வெவ்வேறாக இருந்தது என்பதை நம்மால் நல்லா உணர முடியுது. குறுநில மன்னர்கள் பாடிய புலவர்கள் பாணர் மரபு, இந்த பாணர் மரபு வந்து எப்படி மாறுச்சு, அது வந்து எந்த வகையில மாற்றப்பட்டு பிறகு அப்படி ஆரியத்தினுடைய தடம் பதிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அந்த செய்திகளை சொன்ன பொழுது, விளிம்பு நிலை மக்களுடைய பழக்க வழக்க ஒழுகலாறுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு நிலைமைக்கு திரும்பியது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த நூல் நம்ம அழைத்தும் போகுதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு தருகிறது என்பதை வாசித்து சொன்ன அந்த விதத்திலே நம்மால் புரிய முடிகிறது. பெண் குடும்ப பெருமைகளை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும், அறம் என்பது அறம் பேசுகின்ற பொழுது சமரசம் இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியும், பெண் தன்மை உள்ளவர்களாக இருக்கின்ற அரவாணிகள்ல பெண் தன்மை உள்ளவர் தான், அந்த பெண் தன்மை உள்ளவர்கள் வீரம் இருக்காது என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லிட்டு கூடவே ஒரு செய்தி சொன்னாரு. இன்னைக்கு அரவாணிகள்லாம் அப்படி இல்லை, எல்லாவற்றிலும் துணிந்திருக்கின்ற ஒரு போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எப்படி இந்த இந்த கருத்தியல் வந்து இதற்கு உள் புகுந்தது என்பது சிந்திக்கத்தக்கதாக இருந்தது. அது வந்து ஒரு இழிவான அரசியல், அந்த வார்த்தையை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த அரவாணிகள் அந்த அரசியலுக்கு இழிவான அரசியல் அப்படின்னு சொன்னதும், முருகேச பாண்டியன் பதிஞ்சிருக்கிற அந்த செய்தியும் ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு கோட்பாடு நிமித்தமாக இருந்தது, பாராட்டுக்குரியது. சமயத்திற்கு சமரம் செய்யும் சமரசம் செய்யும் வேலையில தான் முழுக்க முழுக்க இந்த அந்த வைதீக சமயத்தினர் வைதீக மரபுகளை வளர்த்தவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதும், சிற்றிலக்கியம் சொன்ன செய்தி எல்லாமே சுற்றிலக்கியம் தோன்றியதற்கான காரணம் வைதீக சமயமாக அதை வைதீக சமயத்திற்கு ஒரு 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 அழகாக அதை 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 போர்த்தி கொண்டு செல்வதற்காக இருந்தது என்பதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்திரனுடைய காம எல்லை அந்த செய்திகளை சொல்லும் பொழுது இந்திரன் என்கின்ற தெய்வம் வந்தது. அப்புறம் பாரதியினுடைய தாயின் மணிக்கொடி பாருங்கிறதுல வருகின்ற அந்த ரெண்டு தெய்வங்களை காட்டி நடுவுல வந்தே மாதிரம் என்கிற சொல்லிருக்கிற சொல்லாட்சி சொல்லி, அப்ப பாரதியும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய அந்த வைதிக மதத்தை தூக்கி பிடித்தானோங்கிற ஒரு சிந்தனைய கொஞ்ச நேரத்தில் நம்ம மட்டும் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்ப புராண கட்டமைப்பை அந்த முருகேச பாண்டியன் உட்பட மாட்டாங்க, புராண கட்டமைப்பை ஏற்கல என்னன்னா, அந்த புராண கட்டமைப்பு பெற்றது இந்த இந்திரன் போன்ற கதைகளை சொல்லி நம்ம மாத்துறது அந்த அதாவது விளிம்புநிலை மக்கள் ஏற்கவில்லை, ஆனா அவங்கள ஏற்கின்ற ஒரு நிலைமைக்கு மாற்றினார்களோ என்ற ஒரு செய்தி வருகிறது. அதுல பௌத்த சமயம், வைதிக சமயம், சமண சமயம் கட்டுப்பாடு ஒழுக்கங்கள் அதிகமா இருந்தாலும் அதிகம் பின்பற்றப்படவில்லை என்பதும், பௌத்த சமயம் கொஞ்சம் தளவு இருந்ததுனால மற்ற அண்டை நாடுகள் பின்பற்றுகின்ற செய்தியும், இவைகள் எல்லாம் சொல்லி திருக்குறள் அறம் சார்ந்த விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு நூலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதை அவர் வந்து மனு தர்மத்தோட ஒப்பிடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில கருத்துக்களை ஒத்துப்போக முடிந்தது என்று சொல்லி அவர் முடித்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு நூல் வாசிப்பதை அந்த நூல் எழுதின ஆசிரியராக இருந்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய செய்தி. அந்த வகையில் நூல் எழுதிய ஆசிரியராக இருந்து இன்று நமக்கு டாக்டர் சி சரவணஜோதி அவர்கள் பார்த்திருக்கிறார், தந்திருக்கிறார். செய்தியை வாங்குகின்ற பொழுது நமக்குமே இவ்வளவு விஷயங்கள், அதாவது பழந்தமிழ் இலக்கியத்தை அப்படி படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் அந்த இலக்கியத்தில் விளிம்பு நிலை மக்கள் எப்படி அங்கிருந்து கங்க இலக்கியத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கான தரம் என்ன, வைதிகமான காலத்துக்கு வந்தபொழுது அந்த விளிம்பு நிலை மக்களுடைய தரம் என்னவாக இருந்தது என்பதை வடிவ மாற்றம் தந்து தருகின்ற பொழுது நமக்கு ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. உண்மையிலேயே இந்த அரை மணி நேரம் அவர் வாசித்துக் கொண்டு என் சிந்தனைகள் பல இடங்களுக்கு சென்று திரும்பியது என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நூல் வாசிப்பை தந்து செறிவான அழுத்தமான ஆழமான கருத்து நூலாசிரியருடைய கருத்தையும் ஒட்டி எனக்கு தந்திருந்த பேராசிரியர் டாக்டர் சி சரவணஜோதி அவர்களுக்கு இன்னோடு நன்றியை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் வாசி போன்ற 140வது நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அய்யனார் ஜானகம்மாள் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும், இந்த வாசிப்பு முற்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும், அருமை நண்பர் பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி கோவிந்தராஜ் அவர்களுக்கும், டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக மலேசியா வந்திருக்கிற பேராசிரியர்களுக்கும் என்னுடைய உள்ளன்பான நன்றியையும், நல்ல ஒரு நூல் வாசிப்பினை கேட்ட மகிழ்ச்சியோடு நன்றி கோரி சேர்த்து இடம் செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை வழங்குவதற்கு உசாயை தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் 140 இந்நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு அனுமதி அளித்து தொடர்ந்து ஆதரவும் நல் ஊக்கமும் அளித்து வருகின்ற எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையாளரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த ஒருங்கிணைப்பாளர் இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மதுரை தியாகராசர் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சரவணஜோதி ஐயா அவர்கள் பங்கேற்றார். ஐயா அவர்கள் எழுத்தாளர் நா முருகேச பாண்டியன் அவர்களினுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர் என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். குறிப்பாக ஒரு 8 கட்டுரைகள், விதிகளும் விதி விலக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பண்பாடு சார்ந்த வாழ்வியல், 3 பாலின மக்களின் அரசியல் அறம் சார்ந்த அரசியல் சார்ந்த செய்திகள், பட்டினத்தாரினுடைய தத்துவ சிந்தனைகள், பெண்மையம் சார்ந்த எழுத்துக்கள், சமயம் குறித்தான பதிவுகளை பேசப்படக்கூடிய நுண் அரசியலை நம்மிடையே பகிர்ந்திருந்தார். அன்னார் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே நூல் குறித்தான நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய நூல் வாசிப்பு முற்றத்தில் நம்மோடு பயணிக்கின்ற எழுத்தாளர்கள் கோவிந்தராஜன் ஐயா, மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, அருள்நாதன் ஐயா, லட்சுமணன் சொக்கலிங்கம் ஐயா, சவுந்தரபாண்டியன் ஐயா, சாத்தூர் ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.